அதிகாரத்தில் இயேசு தன் சீடர்களுக்கு உவமை கூறினார். பின்னர் செய்த நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நடக்கலாம். நெடும் பயணம் செல்ல விருந்த ஒருவர் தன் பணியாளர்களை அழைத்து அவர்களிடம் தன் முதன்மைகளை ஒப்படைத்தார். அவர்கள் பிரமைக்கு ஏற்க ஒருவருக்கு 5 காலங்கள், வேறொருவருக்கு 2 காலங்கள், இன்னொருவருக்கு 1 காலங்கள் கொடுத்துவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். 5 காலங்களை பெற்றவர் போய் அவற்றை கொண்டு வாணிகம் செய்து வேறு 5 காலங்களை வீழ்த்தினார். அவ்வாறே 2 காலங்கள் பெற்றவர் மேலும் 2 காலங்களை வீழ்த்தினார். 1 காலங்கள் பெற்றவரோ போய் நிலத்தை தோண்டி தாம் தலைகளை பயணம் பணத்தை துளைத்து வைத்தார். நெடுங்காலத்திற்கு பின் அந்த பணியாளர்களின் தலைவர் வந்து அவர்களிடம் கணக்கு கேட்டார். 5 காலங்கள் பெற்றவர் அவரை அணுகி வேறு 5 காலத்தை கொண்டு வந்து ஐயா 8 காலங்களை ஒப்படைத்து இதோ பார் இன்னும் 5 காலத்தை ஈட்டியுள்ளேன் என்றார். அதற்கு அவருடைய தலைவர் அவரிடம், நன்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளில் நம்பிக்கைக்குரியவராக இருந்து எனக்கு பெரிய பொறுப்புகளை உண்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீருக்கு வந்து பங்கு கொடுக்கின்றார். 2 காலாவது அவரை அணுகி ஐயா என்னிடம் 2 காலாவது ஒப்படைத்து இதோ பார் வேறு 2 காலாவது தீர்த்தியுள்ளேன் என்றார். அவருடைய தலைவர் அவரிடம், நன்கு நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய பொறுப்புகளை நம்பிக்கைக்குரியவராக இருந்து எனது பெரிய பொறுப்புகளை உண்மை அமர்த்துவேன். உன் தலைவனாகிய என் மகிழ்ச்சியில் நீரும் வந்து பங்கு கொள்ளும் என்றார். 1 காலத்தை பெற்றுக் கொண்டவரும் அவரை அணுகி ஐயா நீ கடின உள்ளத்தினர், நீ விதைக்கார இடத்தில் போய் அறுவடை செய்பவர், நீ தூவார இடத்தில் விளைச்சலை சேகரிப்பவர் என்பதை அறிவேன். உமக்கு அங்கியதால் நான் போய் உன்னுடைய தாளத்தை நிலத்தை துளைத்து வைத்தேன். இதோ பாரம் உன்னுடைய என்றார். அதற்கு அவருடைய தலைவர், சோம்பவையே பொருளாத பணியாளனே, நான் விதைக்கார இடத்திலும் போய் அறுவடை செய்பவர், நான் தூவார இடத்திலும் போய் சேகரிப்பவர் என்பது உனக்கு தெரிந்தது அல்லவா? அப்படியானால் என் பணத்தை வட்டி கடையில் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நான் வரும்போது எனக்கு வர வேண்டியதை வட்டியோடு திரும்ப பெற்றிருக்கேன் என்று கூறினார். எனவே அந்த தாளாந்தை அவரிடமிருந்து எடுத்து 10 தாளாந்து உடையவரிடம் கொடுங்கள். ஏனெனில் உள்ளவர் அவர்களும் எவருக்கும் கொடுக்கப்படும் அவர்கள் நிறைவு பெறுவர். இல்லாதவரிடமிருந்து அவர்களிடம் பயணத்தை இந்த பணியாளரை புலம்பை உள்ள இருக்கிறார்கள். அங்கே அழுகையும் அங்கலாயிருக்கிறது என்று அவர் கூறினார். இது வாழ்வதற்கு கிறிஸ்துவின் செய்தி. அதாவது அவர் அங்க கொடுத்தாங்க
கொடுத்திருக்கிறார்கள். அவருடைய திறமைக்கு ஏற்ற, அவருடைய பொறுப்புக்கு ஏற்ற, அவருடைய he gave the talents according to their talents, according to their capacities. இப்போ நாங்கள் ஒரு பாத்திரத்தில் வந்து ஏதாவது தண்ணி போடணும்னு சொன்னால் தண்ணி நாங்கள் அந்த அளவாக தான் கொடுக்கணும். எங்கள்கிட்ட இன்னொரு பாத்திரத்தில் திரையிடணும்னு சொல்லி அந்த சின்ன பாத்திரத்தில் கொடுக்க போடாது. We can't do that. Because that container will contain only according to the capacity. We look at that, God gives talents according to our capacity. எங்களுடைய திறமைக்கு எங்களுடைய பொறுப்புக்கு ஏற்பாண்டவர் கொடுத்திருக்கிறார், கொடுக்காம இருக்கிறார். ஆக என்ன நடந்து சொன்னால் அவன் முயற்சி உள்ளவன் எப்பொழுது முயற்சி செய்தவர்கள் இருப்பான் அவன் முந்த என்ன சோம்பரியா இருக்கிறவர் என்ன செய்வான் சோம்பர் சோம்பரியா இருந்து தன்னிடம் இருக்கிறவரை கொண்டே என்ன சொன்ன சோம்பர் சோம்பர் சொன்ன சாவான பாவம் என்ன சோம்பர் தலையாக ஏழு பாவம் அதுல வந்து சோம்பர் காரணம் ஞாபகம் தலையாக ஏழு பாவம் செய்ய செவன் கேபிட்டல் சின்ஸ் அதுல வந்து சோமர் என்ன சொல்லி நீங்க கோயிலுக்கு பார்க்கணும்னு சொன்னா சரி சரி கொஞ்ச நேரம் பின்னேறம் போவோம் அப்புறம் பின்னேறம் சரி ஞாயிற்றுக்கிழமை வாரம் ஸோ அப்படின்னா வாழ்க்கை சிறுவர்கள் சோம்பர் சோம்பர் தன்மை அந்த சோம்பர் மூலமாக தான் சாத்தானுடைய வாழ்க்கையில என்ட்ரி பண்றாரு சோம்பரியை போய் அரட்ட போய் கண்டுகொள்ளணும் சாத்தானை கண்டுகொள்ளணும் வெறும்பிட்ட கண்டுகொள்ளணும் சோம் சுறுசுறுப்பு என்ன எப்ப பார்த்தாலும் சோல்வேஸ் ஆக்டி ஹேண்ட்ஸ் ஆல்வேஸ் ஆக்டி எப்பயும் எதிராக செய்து வந்திருக்கணும் அதாவது எங்களுடைய மைண்டு எங்களுடைய ஆன்மா எங்களுடைய எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உள்வாங்கணும் சரியா விளையாட்டுமே வாழணும் நான் எண்ணி பார்த்தேன் முப்பத்தி எட்டு பேர் வந்தேன் நான் இப்படியே போயிட்டு சொன்னேன் பங்கிருக்கு பங்கு நாலு மணிக்கு பங்கு கோயிலுக்கு வந்து பாவசங்கிறாங்க அஞ்சு மணிக்கு அதால நான் சும்மா சோம்பரை தனத்தில் நான் உங்களை வந்து நான் அப்படியே சீரியஸ்லி நான் கடுமையாக தான் நான் நேற்று உங்களுக்கு நான் இந்த பணியை செய்வேன் அதே மாதிரி நீங்கள் கடுமையாக இருக்கணும் அப்போ தான் ஆண்டவர்கள் கடுமையாக இருப்பார் கடுமையாக இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறார் யார் பண்ணி சீரியஸ் ப்ராப்பர்ட்டி அதுதான் பிசினஸ் சரியா பாருங்க நீங்கள் இந்த சமரில் எல்லாம் செய்யுங்க So I need more people, right?
மக்கள் எல்லாரும் வரணும், வந்து ஆண்டவருடைய அருளை செஞ்சு போகணும். அதெல்லாம் கடவுளுக்கு நீங்க ஒப்படைத்தீங்கன்னு சொன்னாங்க. உங்களை எடுக்கிறவர்களே எனக்கு தெரியக்கூடாது, கொடுத்தவருக்கு தெரியக்கூடாதுன்னு அவர் நல்லபடிவா என்ன செய்தாரு? நீங்க உங்களுக்கு எது எது முக்கியமோ அதை நீங்கள் தேடுவீங்க. அதான் ஆண்டவர்களுக்கு டாலந்தை கொடுத்துருக்கேன். என்ன டாலன்ஸ்? You have to teach your kids. சமன் டைமில் உசைக்கு போகணும், சரியா? எல்லாம் தேவை, எல்லாம் செய்ய முடியும், எல்லாம் உலகத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸும் செய்யணும். ஆண்டவர்களுக்கு நீங்கள் என்ன கொடுக்கணும்? உலகத்தில் ஆண்டவர்களுக்கு உயர்த்துவார், உங்களை ஆண்டவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு மக்களால் அபிஷேகப்பட்டு திருச்சபை மூலமாக எங்களுக்கு கொடுத்தப்பட்ட பணி, நாங்கள் மறைமலப்பு ஆட்களாக நாங்கள் மாறணும். நாங்களும் வாழணும், மற்றாக்களையும் என்ன செய்ய நாங்கள் கவர்ச்சப்பட்டே வடிவா எழுதி தாக்கணும். அதை நீங்கள் பயன்படுத்தும் கருவி கருவி நாங்கள் ஓகே. Thank you.
அவர்களோட தாமரம்
நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் உங்களுக்காக கையெழுத்தவர் என்கிறார். அவர் நம்மை வழங்கிய பின்னத்தை எடுத்து நம்மை செலுத்தி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருவீர்கள், ஏனெனில் உடன்படிக்கை காரணம் எதிர்பார்த்து நீங்கள் உங்களுக்காக எல்லாருக்காகவும் செல்லப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். Somebody's already